திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் போலி நகைகளை அடகு வைக்க முயன்ற ஒருவர் போலீசாரிடம் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியை சேர்ந்த தௌஷிக் மற்றும் சிம்ரன் ஆகியோர் ஆம்பூர் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் நகை அடகு கடை ஒன்றில் நகைகளை அடகு வைக்க வந்துள்ளனர் அந்த நகையை சோதித்தபோது போலியானது என தெரியவந்ததால் கடையின் உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓடிய தவுசிக்கை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் சிம்ரன் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் சிம்ரன் என்ற பெண் வேறொருவருடன் இதே கடைக்கு வந்து போலி நகைகளை அடகு வைத்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி சென்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நகைக்கடை அதிபர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது